அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம்டிவி வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சித்த மருத்துவம் அது குறித்த நீங்கள் அனுப்பின எனக்கு ஏற்பட்டிருக்கிற எனக்கு தோணி இருக்கிற சில கேள்விகள் எல்லாத்தையும் நம்மளோட சிறப்பு விருந்தினர் வைத்தியர் ஆர் வி பாலமுருகன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். சித்த மருத்துவம், இந்த சித்த மருத்துவ முறைனா என்ன, இது இதோட துவக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இன்னைக்கு இதோட நிலை எந்த லெவல்ல இருக்குன்றது கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க டாக்டர். சித்த மருத்துவம் பத்தி இப்ப நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கொரோனா காலத்துல பெரும் உதவி புரிஞ்சிருக்கிறது சித்த மருத்துவம். என்னைக்கு மனிதன் தோன்றினானோ அன்னைக்கே இது தோன்றிய மருத்துவம், அதாவது தமிழன் என்னைக்கு தோன்றினானோ அதனோட இயந்து தோன்றிய மருத்துவம் தான் இந்த சித்த மருத்துவம். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய எப்படி குடியோ அதே முறை அப்ப இருந்தே தோன்றிய மருத்துவ முறை தானே. பல்லாயிரக்கணக்கான வருடங்களா இது வாய்மொழி மூலமாவே கடத்தப்பட்டு ஓலைச்சுவடிகள் சித்தர்களாக எழுதப்பட்டு பல லட்சக்கணக்கான மருந்து முறைகள் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. இந்த மருத்துவ முறையில மட்டும்தான் 4448 வியாதிகள் வகுக்கப்பட்டு அதற்கு வந்து கோடிக்கணக்கான மருந்துகள் வந்து எழுதப்பட்டு அவை வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்குது. கட்டு கலங்கு அப்படின்ற மருந்துகள் வந்து 500 வருடங்கள் வந்து அதோடைய ஆயுட்காலம். ஒரு மருந்து ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு இழை இழைத்து கொடுத்தாலே அது வந்து எப்பேற்பட்ட ஜுரத்தையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். பல வைத்தியர்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் எல்லாமே தங்களுடைய இடுப்புலேயே அரை இடுப்புலேயே வந்து அதை வச்சிருப்பாங்க. எப்போ தேவைப்படுதோ மருந்து மக்களுடைய நோய் தீர்க்கிறதுக்காக உடனே ஒரு இழை இழைச்சி கொடுத்து போயிடுவார். கொடிய வியாதியும் உடனே தீர்ந்துடும். இது வந்து வாதம் பித்தம் கபம் அப்படின்ற ஒரு 3 அடிப்படை தத்துவத்தில் 96 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த முறை வந்து செயல்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும் என்ற வியாதிகள் 3 பிரிக்கிறோம், வாதம் பித்தம் கபம். அதில் எந்த வகையான இதில் இந்த வியாதி வருது அப்படின்னு பார்த்து அதுக்கான மருத்துவத்தை வந்து தான் டாக்டர் வந்து பரிந்துரைக்கிறாரு. இந்த மருத்துவ முறை இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்த குறிகணங்களுக்கு மட்டுமல்லாமல் நோய்க்கான மூல காரணத்தை வேறு இருக்கிறது தான் இதோட சிறப்பம்சம். மற்ற மருத்துவ முறைகள்லாம் வந்து அறிகுணங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்து இருக்கும், மருத்துவ முறை இருக்கும். ஆனால் இது மட்டும்தான் சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்கும். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால நாட்பட்ட நோய்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட அது நிரந்தரமாக குணமாகிறதுக்கான ஒரே மருத்துவ முறை இதுதான். மற்ற எல்லா மருத்துவ முறைகளுக்கும் தாயின்னா அது சித்த மருத்துவம் தான். இதோட குழந்தைகள் தான் மற்ற எந்த மருத்துவ முறையா இருந்தாலும் சரி. இது ஓலைச்சுவடிகள் வந்து காலப்போக்கில் வந்து நிறைய அழிக்கப்பட்டு இருக்கு. ஆனாலும் அவற்றை எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் எத்தனையோ ஓலைச்சுவடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிலையங்களில் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. நம்ம இந்திய மருத்துவ முறையிலையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. டெல்லியிலும் அதுக்கு பாதுகாக்கப்பட்டு அது வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணி அந்த பணி நடந்து கொண்டு இருக்கிறது. மகிழ்ச்சி. நன்றி. நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கிளை கேள்வி, காலத்தோட போக்குல மருவி சில மருத்துவ முறைகள்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சித்த வைத்தியத்தை பொறுத்த வகையில பெரும்பான்மையானவர் வந்து கேட்கிற ஒரு கேள்வி வந்து, ஏன் காலப்போக்குல எல்லாருமே அவங்களோட வழிக்கு அடுத்த வழி வழியா வரவங்களுக்கு எல்லா முறைகளையும் கொடுக்காம இதை ஏன் மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? சித்த வைத்தியத்துல இதை பண்ணதுனால நிறைய முறைகள் அழிஞ்சிருக்கும் இல்லையா? அழிந்திருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாதுங்க. இது என்னன்னா உயிருக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்குமான ஒரு மருத்துவ முறை. ஒரு மருந்து பல வேலைகளை செய்யும். ஒரு அதாவது அமுக்கரா கிழங்குன்னு இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மருந்து பல்வேறு அனுபவங்கள்ல தரும்போது அது பல வகையான வேலைகளை செய்யுது. உடல் இழைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நெய்யில பால்ல இல்லை தேனில் தந்தோம் அப்படின்னா அமுக்கரா கிழங்கு உடல் இழைக்கும். அதுவே நீங்கள் பால்லையும் வெண்ணெயிலையும் கொடுத்தீங்க அப்படின்னா உடல் தேற்றும். அதோட அனுபவத்தை மாற்றும்போது ஒரே மருந்து பல வேலைகளை வந்து செய்யுது. இதோடு அது கூட்டு மருந்தாக அது சேரும்போது தோல் நோய்கள் முதல் கொண்டு கால்வழியிலிருந்து எல்லா வகையான பிரச்சனைகளையும் சரி செய்யப்படுகிறது. அதனால் இந்த வந்து இந்த இப்படிப்பட்ட இந்த ஒரு கூட்டு மருந்து முறையில் இருக்கிற இந்த ஒரு மருந்தை தனிப்பட்ட வகையில ஆராய்ச்சி செய்யறதோ கூட்டு வகையில ஆராய்ச்சி செய்யறதோ வந்து ஒரு கடினமான முயற்சி தான். சித்தர்கள் வந்து இதையெல்லாம் ஆன்மாவோட உணர்ந்து அதை வந்து நமக்கு வந்து அந்த மருத்துவ முறையை நமக்கு வழங்கியிருக்காங்க.
அதை நாம் அப்படியே எடுத்து முறையாக அந்த மருந்துகளை வந்து தயாரித்து வழங்கினாலே அது என்ன வியாதிக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த வியாதிக்கு 200% பயனுள்ளதாக இருக்கும். இதிலிருந்து நம்ம மாறுபடும் போதோ இல்லை அந்த சரக்குகளை வந்து சரியாக நம்ம கையாளாமல் இருக்கும்போதோ இல்லை அதை பற்றிய அறிவு வந்து டாக்டருக்கு குறைவாக இருக்கும்போதோ தான் அந்த பலன் வந்து குறைவாக இருக்குது. அதனால் காலதாமதம், மருத்துவர்கள் முறை மேலே ஒரு சந்தேகம், இவையெல்லாம் ஏற்படுகிறது. காலப்போக்கில் இது அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எப்படின்னா அழியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இது வந்து நம்ம வந்து சாதாரணமான முறையில் வந்து ஏற்றது எல்லாமே சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ஏற்று இருக்கிறது. என்னைக்கு இருந்தாலும் அது வந்து மேலே வரத்தான் செய்யும், அப்படி தான் வந்திருக்கு. இப்போ வர்ம மருத்துவ முறை அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ நீங்கள் ஏழாம் அறிவு படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதுல இருந்து தான் அந்த வர்ம மருத்துவ முறை வர்மம் ஆக்சுவலாக அப்படி வர்மம் தான் சொல்லணும், வர்ம மருத்துவ முறை பற்றி ஒரு அறிவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அது வந்து ஒரு உயிர்கலை ஆற்றல், நம்ம உடம்புல இருக்கிற அந்த உயிர்கலையை தூண்டினாலே நம்ம வியாதிகளுக்கு எங்கெங்க தடைபட்டு அந்த ஆற்றல் தேங்கி முடங்கி இருக்கதோ அவை வந்து தூண்டப்பட்டு உடலுக்கான ஆற்றலை வழங்கி அந்த வியாதி வந்து சரி பண்ணிடும். அதோட இணைந்து வர்ம மருத்துவ முறையும் நம்ம சித்த மருத்துவ முறையும் இணைந்து வழங்கும் போது மிக சிறப்பான பலன் தருகிறது. ஒரு சித்த மருத்துவத்தோட ஒரு பிரிவு தான் வந்து வர்மம் மருத்துவ முறை. மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய அடுத்த கேள்வி, சித்த வைத்திய முறைகள் அந்த பகுமானங்கள் சொல்றாங்க இல்லையா, நரம்பியலுக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, லங்ஸுக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, இந்த மாதிரி பல பாகுபாடுகள் வந்து ஆங்கில மருத்துவத்துல இருக்கு. ஆனா சித்த வைத்தியத்துல வந்து வைத்தியர் அவ்வளவுதான், இவர் நரம்பியல் பாக்குறாரு அப்படி இல்லை. ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன், சிறப்பு மருத்துவம் சித்த வைத்தியத்துல இருக்கா, அப்படி இல்லைன்னா அது ஏன் இல்லாம போயிடுச்சு, அதை எப்படி நம்ம சித்த வைத்தியத்துல எதிர்பார்க்கலாம்? நல்ல கேள்வி. சித்த மருத்துவத்தில் இப்போ படிப்பு சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வைத்தியர்கள் அவங்க வந்து பொதுவாக ஒரு வைத்தியர் ஏற்கனவே இருந்திருப்பார், அவர்கிட்ட இவர் வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருப்பார், மருந்துகள் அரைக்கிறது, அந்த மருந்துகள் தரது, நாடி பார்க்கறது, என்ன நாடி எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் ஏற்கனவே அவருக்கு கற்று தந்திருப்பார். அதை பார்த்து இவர் நாடி பார்த்து அந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அப்படியே அது வந்து காலங்காலமாக அது குரு சிஷ்யன் பரம்பரையில் வந்துட்டு இருக்கிற ஒரு முறை. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து படிப்பு சம்பந்தமாக நம்ம வந்து குவாலிஃபைடு டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பிஎஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் எம்டி சித்தா அப்படி இருக்கு. அந்த துறையில் வந்து சிறப்பு பிரிவுகள் இருக்கு, சிறப்பு குழந்தை மருத்துவம், அறுவை மருத்துவம், யோகா மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, மருந்தியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிறப்பு மருத்துவ பிரிவுகள் இருக்கு. அதில் வந்து தனித்தனியாக பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு அண்டர் கிராஜுவேஷன் முடிஞ்சிட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி சேரவங்க அந்த துறை சார்ந்து படிக்கிறாங்க. இதில் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான இப்போ ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காரு, ஒரு பல்மனாலஜிஸ்ட் இருக்கிறாரு அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி இல்லை. ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோய்க்கு வந்து காரணமானது இப்போ நுரையீரல் சம்மந்தமாகவோ லிவர் சம்மந்தமாகவோ, இப்போ டயபெட்டாலஜிஸ்ட் சம்மந்தமாகவோ எடுத்துக்கோங்க, மதுமேகம் சர்க்கரை நோய் வந்து இருக்குது அப்படின்னா அது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். அந்த நோய்க்கு வந்து முதல்ல சரி பண்ண வேண்டியது லிவரை தான். லிவரை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோலுக்கு வரும், சர்க்கரை உட்கிரகிப்பு தன்மை அதிகரித்து நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் கணையம் வந்து தூண்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வரும், ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அது மாதிரி இருக்கும்போது இப்போ நீங்கள் மற்ற துறை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் லிவர் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டார், கல்லீரல் நோய் டாக்டருக்கு அவர் ரெஃபர் பண்ணிடுவார். அவர் அதுக்கான மருந்துகளையும் அதுக்கான கணிப்பும் அதுக்கான டெஸ்ட்டும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு சார்ந்து மருந்து கொடுப்பார். நம்ம இது ஏன் அப்படி பண்ண முடியாது இல்லைன்னா, ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ல குறிகுணங்களை ஒத்து எந்த சித்த மருத்துவரும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. முறையாக நாடி வாதம் பித்தம் கபம் அந்த நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, நம்ம கையில பாக்குறோம் இல்லையா, தெரிஞ்சிருக்கோம். அந்த நாடியில அவருக்கு வாதம் அதிகமாக இருக்கா, பித்தம் அதிகமாக இருக்கா, கபம் அதிகமாக இருக்கா, அவருக்கு என்ன நோய் இருக்கு, அவர் உடல்நிலை எந்த குறிகுணங்களுக்கு ஒத்து அது இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மாடர்ன்
டெக்னாலஜிஸையும் நம்ம பயன்படுத்தி இன்வெஸ்டிகேஷன்ஸையும் பயன்படுத்திக்கிறோம். ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல அவருக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா நமக்கு அவருக்கு வந்து வாதம் கூடுதலா இருக்குன்னா அவருக்கு நிறைய கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது, லிவர் ப்ராப்ளமா இருக்கு, அதனால சுகர் இருக்கு அப்படின்னா லிவரையும் சரி பண்ணணும், வயிற்றுல இருக்கிற அந்த கேஸையும் அவருக்கு சரி பண்ணணும். அப்போதான் வந்து சர்க்கரைக்காக தர மருந்து தரும்போது நல்லா உட்கிரகிக்கப்பட்டு நாம் எதிர்பார்த்த வந்து ரிசல்ட் வந்து தரும். அப்படி நீங்க முறையான மருத்துவம் வழங்கும் போது ஏற்கனவே அவங்க வந்து இன்சுலின் போட்டுட்டு இருந்தா கூட நாளடைவுல அதோட அளவை குறைச்சிட்டு குறைந்த அளவு ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு சித்த மருத்துவத்தை தொடர்ந்து உட்கொண்டுட்டு வரலாம். நாளடைவில் பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து இயல்பு நிலைக்கு வரும்போது எந்த மருந்துமே இல்லாம நடைபயிற்சி, உணவு கட்டுப்பாடு இவற்றின் மூலமாகவே சர்க்கரை நோயை வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடலாம். இந்த நாள்பட்ட நோய்கள்ல சர்க்கரை நோய், அதை பத்தி நம்ம பேசணும். இது இல்லாம உயர் ரத்த அழுத்தம், ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இருதய நோய்கள் மற்றும் இந்த சர்க்கரை, இது எல்லாமே ஒண்ணு தொடர்புடையதுன்னு வச்சுக்கோம். இந்த மூணு மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ், இதுக்கு என்ன விதமான மருத்துவ முறைகள் நம்ம சித்த வைத்தியத்துல இருக்கு? அதுதான் இப்ப நான் சொன்னதே தான். பாத்தீங்கன்னா கல்லீரல் ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம் அப்படிங்கும் போது சர்க்கரை நோயாளிகள் எல்லாமே மருந்து எடுத்து ஒரு 5 வருடம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட வந்து ஏற்கனவே ஒரு ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்த மாறி இருப்பாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவர் எடுக்கிற அந்த மருத்துவ முறையும் அவர் ஃபாலோ பண்ற அந்த உணவு முறைகளும் தான் இதுக்கு மேஜர் காரணமாக நான் நினைக்கிறேன். நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி முதல்ல லிவரை கரெக்ட் பண்றோம், வயிறை கரெக்ட் பண்றோம். ஏன்னா வயிறு தான் செகண்ட் பிரெயின். எந்த ஒரு பிரச்சனைக்குமே வயிறுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாதான் அந்த வியாதி வந்து முழுமையா தீர்க்க முடியும். ஒரு கார்டியாலஜிஸ்டுக்கு போறாங்க அப்படின்னா அவர் ஹார்ட்டை மட்டும்தான் பார்ப்பாரு, வயிற்றுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வேற டாக்டர்கிட்ட தான் ரெஃபர் பண்ணுவாரு. ஆனா ஒரு சித்த மருத்துவர் அந்த மாதிரி பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா இது நம்ம கொடுக்குற ஹார்ட்டுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வயிறு சுத்தமா இருந்தாதான் நீங்க ஹார்ட்டு கொடுக்குற மருந்து வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா டாக்டர் கிட்ட போனோம், மருந்து எடுத்தோம், ஒண்ணுமே கேட்கல, சரியாகல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்ப நாம அது எல்லாம் சேர்ந்து ஒரே மருத்துவர் ஒரு குடும்பமா பார்க்க வேண்டிய சூழ்நிலையே தான் இருக்கு. ஆனா அதுதான் முறையான மருத்துவமும் கூட. நீங்க போனீங்கனாலே பேதிக்கு மருந்து கொடுப்பாரு, எந்த ஒரு வைத்தியர்கிட்ட போனீங்கனாலே முதல்ல வந்து பேதிக்கு ஒரு மருந்து கொடுப்பாரு, முதல்ல பேதிக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேதிக்கு எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆள் வந்து கலகலன்னு ஆயிடுவாரு. நல்லா ஒவ்வொரு வைத்தியரை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க கையில அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பேதி மருந்து வச்சிருப்பாங்க. சில பேர் எண்ணெய் வெடிகளை வச்சிருப்பாங்க, சில பேர் முருகன் விதை மாத்திரை வெடிகளை வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு அந்த மருந்துகளை வந்து உட்கொள்ளும் போது வயிறுல இருக்கிற அந்த வாயு குறையும் போது மெடிசன் வந்து அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும், வியாதிகள் நல்லா தீர்க்கப்படும். இப்போ ஒரு ஏன் ஹார்ட் பேஷண்டா மாறுறாங்க அப்படிங்கும் போது இதுதான், இந்த கழிவுகள் வந்து தேங்க தேங்க ரத்தத்தினுடைய அடர்த்தி வந்து அதிகமாகுது, பிரஷர் வந்து கூடுது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. அதுக்காக தனியா ஹைப்பர் டென்ஷன் மாத்திரை சாப்பிடும். அப்புறம் பிளாக்கேஜ் வரும்போது பைபாஸ் பண்றாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னா ரத்தத்தை இழக்கிறதுக்கான மாத்திரை சாப்பிடுறோம். இப்படி வந்து நம்ம அந்த குறிகுணங்களுக்கு ஒத்தே தான் மருந்து மாத்திரை எடுத்துட்டு போயிருக்கோம். ஆனா நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மதுமேக நோயாளி சர்க்கரை நோயாளி இருக்காங்கன்னா அவர்களுக்கு வந்து லிவரையும் வயிறையும் சரி பண்ணும் போது பிரஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்போ நாம ரத்தத்தை வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கிற மருத்துவமும் இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய சித்த மருந்துகளையும் வழங்கும் போது இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயல்பாகவே வந்து ரத்த அழுத்தமும் இருக்கும்போது நம்ம வந்து ரத்த அழுத்தத்துக்கான மருந்தை வந்து நிறுத்திடலாம், தேவைப்படாது. சிஸ்டம் திரும்ப என்னைக்காவது கொஞ்சம் அதிகமாகுது கூட இருக்கு அப்படின்னா அப்பப்ப எடுத்துக்கிட்டா போதும். இதுல இன்னொரு பெரிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாங்க முடியாத மன அழுத்தம், இந்த ஒரு சர்க்கரை நோயாளி தொடர்ந்து சித்த மருத்துவத்துக்கு கட்டுக்கோப்புலயே மருந்து வச்சிருக்கிறாரு, திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை, தாங்க முடியாத மன அழுத்தம், ஏதோ ஒரு காரணங்களால சுகர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கூட
அவர் வந்து ஒரு ஆங்கில மருத்துவத்தை நாடி போக வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எளிய மருந்து உட்கொண்டாலே அவருக்கு உடனே சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடும். அதையும் அவர் இயல்பு நிலைக்கு வந்தோம்னா அதையும் நிறுத்திட்டு திரும்ப இந்த மருத்துவத்தையே தொடர்ந்து சாப்பிடலாம். இந்த முறையா அந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல வந்து எந்த மருந்தையும் எடுக்காம இயல்பான வாழ்க்கைக்கு ஒன்றும் நடைப்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடுமே போதுமானது. உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லும்போது நீங்க வந்து வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு. வெந்தயத்தை வந்து நிறைய பேர் நான் தண்ணியில கலந்து குடிக்கிறேன், அப்படியே சாப்பிட்றேன், நான் நைட் ஊற வச்சு சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா வெந்தயத்தை எப்படி முறையா சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா வெந்தயத்தை வந்து முளைக்கட்டிடும். முளைக்கட்டிட்டீங்கன்னா அதோட கசப்பு தன்மை இருக்காது. முளைக்கட்டி அனைத்து தானியங்களும் அதிகமான அமினோ அசிட்ஸ் இருக்கும். அவை வந்து உடலுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது, அது நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த முளைக்கட்டி இப்போ ஒரு மதுமேக நோயாளி அவருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு அரை கிலோ அளவு தேவைப்படும் வெந்தயம். அதை என்ன பண்ணணும்னா நம்ம முளைக்கட்டி வச்சு நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிட்டு உணவு சாப்பிட்டவனே காலை மதியம் இரவு மூணு வேளை நம்ம சாப்பிடறோம் இல்லையா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வாயில போட்டு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு தான் தண்ணி குடிக்கணும். நம்ம சாப்பிட்டு முடிச்சோம்னா தண்ணி குடிப்போம் இல்லையா, அப்படி குடிக்க கூடாது. வெந்தயத்தை வாயில போட்டுட்டு அவங்க தண்ணி குடிச்சாங்கன்னா இந்த வெந்தயமானது அந்த உணவை சுத்தி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும், சஸ்டைன்டு ரிலீஸ் பண்ணும். அந்த உணவு வந்து ஜீரணமாகி குளுக்கோஸா மாறினவுன்னா ரத்தத்துல வந்து வேகமா சர்க்கரையை வந்து கலந்து விடாம சஸ்டைன்டு ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னா அதனோட பயன்பாடு வந்து நிறைவா இருக்கும். அதிகமா இருக்கிற குளுக்கோஸ் வந்து சேமிக்கப்படும். வேகமா போய் படார்னு குளுக்கோஸ் ரத்தத்துல அதிகமாகும் போது உண்டாகிற பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு அந்த மயக்கம் தலை சுத்தல் இதெல்லாம் அதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அது இல்லாம நிறைய என்சைம்ஸ்கள் வந்து தூண்டுறதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியது. ரொம்ப சந்தோஷம். ஒரு கேள்விக்கு பல பதில்கள் உங்க சித்த வைத்திய மாதிரியே இருந்துச்சு, அதுல சந்தோஷம். அதுக்கு அடுத்து நாள்பட்ட நோய்கள் வரிசையில பார்த்தோம்னா மூட்டு வலி, தோள்பட்டை வலி இதெல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் வயசுல பெரியவங்களா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே இந்த மூட்டு வலி இருக்கு. இது கொஞ்ச நாள்ல நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் போகுது. ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி, இந்த தசைகள் சம்பந்தமான வலிகளுக்கு என்ன தீர்வு இருக்கு நம்ம சித்த வைத்தியத்துல? நாள்பட்ட வியாதிகள் இப்ப நாள்பட்டுதான் வர்றாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா. இப்போ ஒரு மூட்டு வலி வந்த உடனே யாரும் வர்றதில்ல, அப்பதைக்கு ஏதாவது ஒரு மாத்திரை போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. பொதுவாக அந்த சாப்பிட்ற மாத்திரைகள் வந்து அந்த மூட்டு வலிக்கான தீர்வு கிடையாது, அப்பதைக்கு மறந்து போகிற மாதிரி செய்யும். அதுலயே நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும் போது என்னாகன்னு கேட்டீங்கன்னா இதோட இன்னும் தேய்மானம் அதிகமாகும். ஒவ்வொரு மூட்டு நடுவுல இருக்கிற அந்த தசை இது திரவம் குறையிறது தான் வந்து மூட்டு வலிக்கான காரணம். இந்த சைனோவெல் ஃப்ளூயிட்னு சொல்றாங்க கிரீஸ், அது குறையறதுனாலதான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது. அது பல காரணங்கள், மன அழுத்தத்துல இருந்து ஏஜ் வரைக்கும் ஒரு காரணம் தான். இப்ப சில பேர் வந்து சிறு வயதிலே வந்து சொல்லுவாங்க ஆட்டோயூமின் டிசார்டர், ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இருதயம் சம்பந்தமான ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இவையெல்லாம் கூட மூட்டு வலி வர்றதுக்கான காரணங்கள். பட் என்ன காரணங்கள் இருந்தாலும் எந்த காரணத்துக்கான மருந்தோட மூட்டு வலிக்கான மருந்துகள் வந்து நம்ம சேர்த்து எடுக்கும்போது மூட்டுல இருக்கிற அந்த கிரீஸ் திரவம் வந்து குறையாம பாதுகாக்கிறது தான் மேஜர் விஷயம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு முறைன்னு பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை, வாதனாராயண் கீரை, கரண்ட துயல், தூதுவலை, துளசி, பப்பாளி காய், மூட்டு பொரியல், இவையெல்லாம் வந்து உணவு முறையில மிகச்சிறந்த பலன் தரக்கூடியது. முளைக்கட்டிய தானியங்கள் வந்து நல்ல பலன் தரக்கூடியது. மூட்டை சுத்தி நல்லெண்ணெய், எந்த மூட்டுல வந்து பிரச்சனை இருக்கோ அந்த மூட்டை வந்து நம்ம நல்ல கடையில கிடைக்குது, இல்ல நம்ம செக்குல ஆட்டின எண்ணெயும் ஒரு 100 மில்லி எடுத்துக்கிட்டு ஒரு பச்சை கற்பூரம் ஒரு 10 கிராம் அதை வந்து நீங்க போட்டு மிதமான சூடுல வச்சீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல அது வந்து கரைஞ்சிடும். அதை இறக்கி வச்சுட்டு எந்த மூட்டுகள்ல பாதிப்பு இருக்கோ அதை வந்து நல்லா அழுத்தி ரொட்டேட் பண்ணி மிதமா தேய்க்கணும். ஆயில் உள்ள இறங்குற வரைக்கும் அந்த ஒரு மிதமான அழுத்தத்துல நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மூட்டுக்கும் பின்னாடியும் இருக்கிற அந்த பிடிப்பு நரம்புகள் வந்து பிடிப்பு இருக்கும். அந்த பிடிப்புகள் இருக்கிற மாதிரி எப்பயுமே மேல் நோக்கி மேல் நோக்கி தடவுறது தான் வந்து மிக சிறந்த பலன் தரும்.
இன்னொன்னு கேட்டீங்கன்னா சரி இதை தாண்டி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடக்கத்தான் கீரை இருக்கு இல்லையா அதை வந்து இலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இதே நல்லெண்ணெயை சூடு பண்ணிட்டு அந்த இலைகள் போட்டு அந்த இலைகள் வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகிற மாதிரி தீஞ்சு போயிடக்கூடாது மொறு மொறுன்னு ஆகிற மாதிரி எடுத்துட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டு இதே கற்பூரத்தை போட்டு வச்சுக்கிட்டு மூட்டில் தடவினீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் மருந்து வேறு எதுவுமே கிடையாது இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வரும் பெரிய ஆர்த்தரைடிக்ஸ் சொல்றதுங்கிற இந்த கையை தூக்க முடியாமல் நிலைகள்லாம் வரும் கழுத்து எலும்பு தேய்மானம் வரும் இதுகளுக்கெல்லாம் இடுப்பு எலும்பு தேய்மானம் இவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயை வந்து மேல் நோக்கி அழுத்தி தேய்ச்சி விட்டு வெந்நீர் ஒத்தடமோ இல்லைன்னா மேலே வெந்நீர் ஊற்றி விட்டாங்கன்னா மிகச்சிறந்த குணம் ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ நாள்பட்ட நோய் சர்க்கரை இந்த இந்த மாதிரி நோய்கள்லாம் பார்த்தோம் மன ரீதியான மன அழுத்தம் சம்பந்தமான ஆங்ஸைட்டி டிசார்டர் இந்த மாதிரி சில நோய்களுக்கும் என்ன இந்த தூக்கமின்மை இந்த மாதிரி சில அதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்த வைத்தியத்தில் வைத்தியம் இருக்கா இது வந்து மனம் சார்ந்த இதுக்கு அகத்தியர் வந்து கிரிகைகள் அப்படின்னு சொல்றாரு 18 வகையான கிரிகைகள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டு அந்த 18 வகைக்கான கிரிகைகளுக்கு மருத்துவ முறைகள் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே நரம்பு பலகீனம் தான் அந்த மன நோய்க்கும் வரத்துக்கான முதல் காரணம் நமக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அதை நினைத்து சிந்தனை நம்மளோட அந்த நரம்பு வந்து பலகீனமாகிறதுனால தூக்கமின்மை வேற சில தாட்ஸு பயப்படுறது அந்த மாதிரி எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் வந்து சித்த மருத்துவத்துக்கான ஒரு நல்ல மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா பிரமி வந்து இந்த மன நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மூலிகை அது சார்ந்து நிறைய மருந்துகள் இருக்கு பிரமி நெய் இருக்கு பிரமி கிருதம் பிரமி எண்ணெய் அது மாதிரி எல்லாம் இருக்கு அது வந்து நம்ம மருத்துவரை நீங்க கலந்து ஆலோசித்து எடுக்கிறது மிகச்சிறந்தது ஏன்னா எந்த மருந்து வந்து உங்களுக்கு அதுக்கு பலன் தரும் அப்படிங்கறது அவரு தான் தெரியும் ஏன்னா உங்களுக்கு பிரம்மை எண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிச்சாலே உங்க பிரச்சனை சரியா வர மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க மத்த மருந்துகள் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது நாமளே சாப்பிடுறோம் அப்படின்னுட்டு இதுல இன்னும் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா சித்த மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறதே இல்லை நிறைய பேர் அவங்களாக ஒரு வைத்தியம் பண்ணிட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்றாங்க மருத்துவருக்கும் இது மிகச்சிறந்த பொறுப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அவரு தான் வந்து ஒரு நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும்ன்றது தீர்மானிக்கிறவர் அவர் எடுக்கிற தீர்மானம் தான் அந்த ஒரு நோயாளியை வந்து குணமாக்குறது இல்லாம 100 நோயாளியை குணமாக்குறதுக்கான ஒரு இது அந்த இடத்துல அவரும் வந்து மிகச்சிறந்த பொறுப்போட நடந்துருவோம் இதுக்கான தொடர் முயற்சி இது ஒவ்வொரு நாளும் கத்துக்க வேண்டிய கல்விதான் மருத்துவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவங்க வந்து இதுக்கான தேடல் இருந்ததுன்னா அது நோயாளிகள் வரும்போதே அவருக்கா தோணும் இவருக்கு இந்த மருந்து தான் சரியா இருக்கும் அப்படின்னு அப்ப வந்து அது 100% பலன் தரும் அவரு நலமோடவும் மகிழ்வோடவும் இருப்பாரு ரெடிமேடு மெடிசின்ஸ் ஆல்ரெடி தயாரிக்கப்பட்டு வைக்கிற மெடிசின் வந்து இங்கிலீஷ் மெடிசனில் அவைலபிளாக இருக்குது இத்தனை எம்ஜின்னு எழுதி கொடுக்குறாங்க போய் வாங்கிடுறாங்க சித்த வைத்தியத்தில் நமக்கு தயார் பண்ணுறதுக்கே கொஞ்சம் காலம் எடுத்துக்கிற வேண்டிய நிலைமை இருக்குது இல்லை என்ன நான் அப்டேட் ஆகலையான்னு தெரியல ரெடிமேடாக மெடிசின்ஸ் அவைலபிளாக இருக்கா சித்த வைத்தியத்தில் நோயாளிகளோட குறைகளுக்கு ஏற்ற மாதிரி மெடிசின் அவைலபிளாக இருக்கா அப்படி அவைலபிள் இல்லைன்னா இந்த நோய் இந்த மெடிசின் தயாரிக்கிறதுல இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் சிலதுக்கு வந்து சில மெடிசின் கொடுத்த உடனே சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தரவுல பார்க்கும்பொழுது சித்த வைத்தியம் எடுத்துட்டவங்களுக்கு வந்து கேன்சர் வர்ற அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னோட நண்பர் ஒருத்தர் கூட என்ன நாங்கள் விவாதிக்கும் பொழுது சொன்னார் சித்த வைத்தியத்துல நாட்பட்ட சித்த வைத்தியம் எடுத்து அவருக்கு கேன்சரே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ இதுல இந்த மெடிசின் தயாரித்தல் ரெடிமேடா அவைலபிளா இருக்கிறது பிளஸ் அந்த மெடிசினோட சைடு எஃபெக்ட்ஸ் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ ரெடிமேடா அவைலபிள்னா நிறைய இப்ப கம்பெனிகள்லாம் நிறைய இருக்கு பிரபலமான கம்பெனிகள்ல வந்து நிறைய இப்ப இந்த கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு அப்புறமும் நிறைய சித்த மருத்துகள் பத்தி அவேர்னஸ் கூடி இருக்கிறதுனால நிறைய மருந்து கம்பெனிகள் வந்து உருவாயிருக்கு வந்துகிட்டு தான் இருக்கு இதுல தரமான மருந்துகள் நிறைய கம்பெனிகள் வந்து தர்றாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மருந்துகளை வந்து தேர்வு செய்யறது வந்து முழுக்க முழுக்க டாக்டர் கையில தான் இருக்கு அவருக்கு அதை பத்தி தான் சொன்னாரு இது வந்து தினமும் அப்டேட் ஆகிற ஒரு விஷயம் அவரு வந்து ஒரு மருந்து வாங்குறாருன்னா
மற்ற மருத்துவ முறையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மருந்து பற்றியான அறிவு தான் இருக்கும். ஏற்கனவே ரெடிமேடாக அவங்க வரும், அந்த மருந்து அவங்க பார்க்க முடியாது, செய்ய முடியாது. அவங்க என்ன அந்த அட்டையில் எழுதியிருக்காங்களோ அதை தான் வந்து அவர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே முறையில் தான் இப்போ சித்த மருத்துவமும், ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மருந்து வருது அப்படின்னா டாக்டர் அதை வந்து என்ன மருந்துக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அவர் அப்டேட் பண்ணிக்கணும். இந்த மருந்து கலவைகள்லாம் இதில் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா பரவாயில்லையா, கொடுக்கலான்னு போட்டிருந்தா கூட அவர் அது ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிட்டு கொடுக்கலாம். நல்ல தரமான மருந்துகள் இப்போ அவைலபிளாக இருக்கு, அது நிறைய பேருக்கு பலன் தருது. இந்த கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், ஓம குடிநீர், நொச்சி குடிநீர், இவையெல்லாம் வந்து நல்ல பலன் தந்திருக்கு. நுரையீரல் பாதிப்புல இருந்து பல பேரை வந்து காப்பாத்திருக்கு. இதில் வந்து சில மினரல்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் மிகச்சிறந்த பலன் தந்திருக்கு. வெறும் மூலிகை, சூரணம், கஷாயம், குடிநீர் தாண்டி பெருமருந்துகள் எல்லாம் இருக்கு. அவையெல்லாம் நாள்பட்ட பல வியாதிகளுக்கு வந்து வழங்கப்பட்டு வருது. அந்த மருந்து எந்த முறையில் இருக்கு, எப்படி தயாரிக்கப்பட்டிருக்காங்க, என்ன பலன் தருதுங்கிறது முழுக்க முழுக்க மருத்துவர் சித்த மருத்துவரை சார்ந்துதான் இருக்கு. அதனால மருத்துவரை தேர்வு செய்ய வேண்டியது நம்மளுடைய சிறப்பான ஒன்று. நீங்க சொன்னீங்க நாள்பட்ட ஒருத்தர் சித்த மருத்துவம் எடுத்துட்டு இருக்கும் போது கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு, அப்படியான வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான். இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு அமுக்கர கிழங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுதான் சாப்பிட்டுருக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சூரணம் நாள் முழுக்க நாள்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒரு அமுக்கரா சூரணம் நாள்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால பெரிய பக்க விளைவுகளோ பாதிப்போ அதெல்லாம் எதுவுமே வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவரு தானாகவே தனக்கு தெரியாமையே வேற ஒரு மருந்தோட சேர்த்தோ இல்ல சுயமாவோ மருந்து அவரே ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டு இருந்தா மட்டும்தான் அதுக்கான வாய்ப்புகள். நீங்க அவைலபிள் மருந்துல தொடர்ந்து அந்த மாதிரி எடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. சில சித்த வைத்தியர்கள் பாத்தீங்கன்னா அலோபதி மெடிசினும் சேர்த்து கொடுக்குறாங்கன்றது சமீபத்துல கூட ஒரு பிரபலமான யூடியூப் சேனலோட உரிமையாளர் வந்து, அவர் ஒரு சித்த வைத்தியர், அவர் வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் கொடுத்ததுனால அவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி இது வந்து நடைமுறையில் இருக்கா உண்மையிலேயே, இப்படி கொடுக்கலாமா? சித்த வைத்தியம்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கறது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? சித்த வைத்தியம் சொல்லிட்டு ஆங்கில மருந்து வந்து தரக்கூடாது, அது வந்து எந்த வகையிலுமே வந்து சரி கிடையாது. சித்த மருத்துவம்னா சித்த மருத்துவம் தான் தரணும். இப்போ உங்களுக்கு சித்த மருத்துவம் நேடி தான் வர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு சித்த மருத்துவம் மட்டும்தான் நம்ம வந்து பரிந்துரைக்கணும். இதை தாண்டி வந்து இப்போ ஒரு ரெகுலராக ஒரு டாக்டரு ஒரு சித்த மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா இந்த இப்போ இந்த இடத்துல ஒரு தாங்க முடியாத வலி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, யூரின் எரிச்சல் இருக்குது அப்படின்ற நேரத்தில் கூட வீட்டிலருந்து நம்ம என்னென்ன மருந்துகள் அவங்களுக்கு சொல்லி செய்ய முடியுமோ அப்படின்னு. இப்போ பொதுவாக ஒற்றத்தலை வரி இருக்குங்க ஐயா, திடீர்னு தாங்க முடியாத தலைவலி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தைலம் தேய்க்க சொல்லுவோம், அதிமதுரம் சோம்பு நாட்டு மருந்து கடையில் இருந்ததுன்னா வாங்கி கஷாயம் வச்சு கொடுங்க, எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தால் அதுலேயே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி வந்து யூரின் எரிச்சல் இருக்கு சில நேரங்களில் சொல்றாங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸு, வெள்ளரிக்காய் ஜூஸு, வெள்ளரி வித ஜூஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சு குடிங்க, நம்ம அதுலேயே வந்து சரியாயிடும் அப்படின்போம். அதே மீறி வந்து ஒரு அக்யூட் பெயின் தாங்க முடியாத வலி அப்படி இருக்குதுன்னா பக்கத்துல இருக்கிற ஆங்கில மருத்துவரை போய் பார்த்து அப்பத்திக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் என்னன்றது அந்த நோய் கணிப்பு செஞ்சு அதுக்கான மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து முறையான பரிந்துரை. ரொம்ப சந்தோஷம். இப்போ அதுக்கு அடுத்தபடியா இந்த நாள்பட்ட நோய் மற்ற இந்த சந்தேகங்களுக்கு அடுத்தபடியா தீர்க்கவே முடியாதுன்னு சொல்ற நோய், இங்கிலீஷ் மெடிசின்ல வந்து இதுக்கு பெர்மனண்டா நீங்க வைத்தியம் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற நோயில நிறைய இருக்கு. தைராய்டு, தைராய்டு சரி பண்றதுல சித்த மருத்துவத்தோட பங்கு எந்த அளவுல இருக்கு? அதுதான் இது மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சித்த மருத்துவத்துல வந்து மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. இது வந்து பவளம் கோரல் சொல்லுவாங்க, இது வந்து இந்த தைராய்டுக்கு இதுதான் வந்து அற்புதமான ஒரு மருந்து. இதுல செய்யப்படுற மருந்துகள் என்ன முறையில செய்யறமோ அந்த வைத்தியரை பொறுத்து, அந்த மருத்துவரை பொறுத்து, அது வந்து இன்னும் கூட
வைத்தியர்களும் மருத்துவர்களும் அந்த நோயை தீர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மருந்து அதுக்கான மருந்துகள் வந்து அவங்க செஞ்சு தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆயுர்வேதத்திலையும் இதுக்கான மருந்துகள் வழங்கப்பட்டு இருக்கு. சிறப்பா சித்த மருத்துவத்துல வந்து பவளத்துல இருந்து செய்யற மருந்து வந்து மிகச்சிறந்த பலனை தருது. இன்னைக்கும் அது நம்ம தைராய்டுக்கு வழங்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பேஷண்ட் வந்து கியூர் ஆகி போய்கிட்டு தான் இருக்காங்க. முழுமையான கியூர் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிற அந்த தைராக்சின் மருந்தை நிறுத்திட்டு, ஏன்னா இதனால உடல் பருமன் கூடும், கர்ப்பப்பை சம்பந்தமான நீர்கட்டிகள் வரும், கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு வரும், கர்ப்பப்பை வீக்கம் வரும், மாதவிடாய் சரியா வராது, இது எல்லாமே இதோட ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். இதுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையில இருந்து மாதவிடாய் சரியாக வராது சதகுப்பை குடிங்க, அது வந்து கர்ப்பப்பைய வந்து ஒழுங்குபடுத்துவதோடு மாதவிடாயும் வந்து ஒழுங்குபடுத்தும், நீக்கத்தையும் கரைக்கும். அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அதோட பவளம் சேர்ந்த மருந்துகள் வந்து தைராய்டு கிளாண்டையே வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுல பெரிய பங்காற்றுகிறது. அது முறையா சித்த மருத்துவரை கலந்து ஆலோசித்து எடுக்கிறது வந்து சிறந்தது. இப்ப நம்ம ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா அது வீட்லயே அப்படியே செஞ்சுக்க கூடாது, ஏன்னா தைராய்டுக்கு இப்படி செஞ்சிட்டோம் அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறது இருக்கக்கூடாது. நீங்க மருத்துவர் அணுகி நீங்க எடுக்கும் போது கொஞ்ச நாள் ஆங்கில மருந்தோட சேர்த்து எடுக்க வேண்டியதா கூட இருக்கும் சில கண்டிஷனுக்கு, ஏன்னா ரொம்ப பீக்ல இருப்பாங்க தைராய்டு. அப்ப படிப்படியா சித்த மருந்து உடம்புல ஊற ஊற ஆட்டோமேட்டிக்கா வந்து சித்த மருத்துவத்திலேயே கொண்டு வந்துடலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு வரும்போது ரெண்டையுமே நிறுத்திடலாம். சரிங்க, இப்போ இது ஒரு பொதுவான கேள்வி, இது வந்து ஒரு கம்பாரிசனுக்காக நான் கேட்கல. நீங்க வந்து உங்களுக்கு காலந்தொட்டு வந்த மருத்துவ முறைன்னு சொல்றீங்க சித்த வைத்தியம், சமீபத்தில் வந்த முறை தான் இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்றது. இப்போ ஃபேமஸ் ஆகி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். மெடிக்கல் ஷாப்ல இருந்து வைத்தியர்கள்ல இருந்து எல்லாமே அதிகமா இருக்குது. ஸோ இதுக்கு நிகரா சித்த வைத்தியத்தை கொண்டு வர்றதுக்கு ஏன் யாருமே முயற்சி எடுக்கல எனக்கு தெரியாது. முயற்சி எடுத்திருக்காங்கன்னா ஏன் முயற்சி எடுத்தும் நம்மளோட பாரம்பரிய முறை வந்து இந்தியாவில் தழைத்தோங்கி வராம ஒரு இரண்டாம் நிலை மூணாம் நிலை சில இடங்கள்ல கடை நிலையில சித்த வைத்தியம் தங்கி போயிருக்கிறதுக்கான காரணம் என்னவா? நம்ம உணர்வு தாங்க, வந்து நம்ம உணர்வு அடிப்படையில நம்ம அது செயல்படாம இருக்கிறதும், அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. எந்த மாடர்னைஸ்டா இருந்தாலும் நம்ம மருந்துங்கிறது ஒரு கலாச்சாரம் பண்பாடு, அதை நம்ம உடன்தான் எடுத்துக்கிட்டு போகணும். அதை வந்து தாழ்த்தி பேசுறதோ அதுக்கான உரிய அங்கீகாரம் தராம இருக்கிறதோ அதை பயன்படுத்துறதுக்கு தயங்குறதோ அதை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதையே வேதவாக்கா எடுத்துக்கிட்டு இந்த மருத்துவ முறையில போனா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தை வந்து நம்ம தவிர்த்துட்டு, இப்ப வந்து கேரளால பாத்தீங்கன்னா அப்பா வந்து வைத்தியரா இருப்பாரு, மகன் வந்து பெரிய சர்ஜனா இருப்பாரு. அவரு காலையில சர்ஜன் போகும்போது அவர் வீட்டுல கஷாயத்தை குடிச்சிட்டு போவாரு. அங்க சர்ஜரிக்கு வர பேஷண்ட்டுக்கு இந்த இதுல ஆயுர்வேதத்துல சரியாகும் அப்படின்னா அவரு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, நீ போய் இந்த மருந்து எடுத்துக்க, இது சரியாகலன்னா அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்பாரு. ஆனா இங்க அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுதான் ஒரு காரணம். நம்ம மருத்துவத்தை பத்தி இன்னும் முழுமையா எங்கேயுமே யாரும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது வந்து ஒரு பெரிய குறைபாடுதான். இப்ப இந்த கொரோனாவனால இப்ப சித்த மருத்துவம் எல்லாருக்கும் தெரியப்பட்டு இருக்கு, ஆனா இது அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது வந்து அரசு வந்து நமக்கு பெரிய ஒரு பங்களிப்பு தரணும். சித்த மருத்துவர்கள் அதை விட பெரிய பங்களிப்பு தரணும். சித்த மருத்துவர்கள் வந்து எந்த ஒரு நோயாளி வந்தாலும் அவர்களுக்கு சித்த மருத்துவத்துல எப்படி அந்த நோயை தீர்க்கலாம் அப்படிங்கறதுல ஒரு முழு முனைப்பு, அவருக்கு ஒரு 4 வாரம் தூங்கலன்னா கூட அந்த நோய்க்கான மருந்து எப்படி தரலாம், எந்த வகையான மருந்து தந்தா அவருக்கு பலன் தரும் அப்படிங்கறது முழு முனைப்போடு செயல்பட்டு அதை வந்து அந்த மருந்து அவரு செஞ்சாவது கொடுத்து அந்த நோயை அவர் நோயாளிய வந்து திருப்தி அடைய வச்சு அந்த நோயினுடைய வீரியத்தை குறைக்க முடிக்கிறது சித்த மருத்துவர் கையில தான் இருக்கு. அதை அவர் செய்யும் போதுதான் இந்த மருத்துவத்தின் மேல ஒரு நம்பிக்கை வரும், நோயாளிகள் அவரு மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்ய முடியும். மகிழ்ச்சி. ஸோ இப்போ இது கூட ஸ்டாண்டர்டைசேஷன் போர்டு சித்த மருத்துவத்துக்கான தர கட்டுப்பாடு மருத்துவ என்ன சொல்றது கவுன்சில் அந்த மாதிரி என்ன இருக்கு சித்த வைத்தியத்துக்கு? இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்னு இதுக்கு இங்கிலீஷ் மெடிசனுக்கு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி சித்த வைத்தியத்துக்கு என்ன ரெகுலேட்டரி போர்டு இருக்கு? அதான் சித்த மருத்துவ கவுன்சில் இருக்கு, அது வந்து அண்ணா நகர்ல இருக்கு, அதுக்கு கமிஷனர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுக்குள்ளேயே தான் படித்தவங்க எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம
டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துல தான் நமக்கு அந்த சித்த மருத்துவத்துக்கான இது சான்றிதழ் வழங்குவாங்க. இதுக்கான வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் எல்லாமே இருக்கு. அது மூலயமா பயிற்று வந்து அவங்க அதுல வந்து பதிவு பண்ண பின்னாடி அவங்க வழங்குற அந்த சான்றிதழ் வச்சு தான் நம்ம வந்து பயிற்சி செய்ய முடியும். அதெல்லாம் முறையான இது. ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா, ஒரு மேயர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார், அவங்களுக்கு யாரு ஹூ இஸ் ஆத்தரைசிங்கம் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. சரி, அதனால அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதுதான். இது வந்து ஏதோ இந்த வைத்தியர்கள் அப்படிங்கறதுனால அந்த மாதிரியே இவங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் வாய்வழி வைத்தியம் அது மாதிரியே நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இது வந்து 5.5 வருடம் ஈக்குவல் டு MBBS. அவர்கள் எப்படி 5.5 வருடம் அவங்க ஆங்கில கல்வி படிக்கிறாங்களோ அதே மாதிரி இது 5.5 வருடம் படிக்கணும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில மருத்துவம் படிக்கிறவங்க வெறும் ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் படிப்பாங்க. நாங்க வந்து ஆங்கில மருத்துவத்தோட சேர்ந்து சித்த மருத்துவமும் படிக்கணும். ஏன்னா நிறைய வர்றது வந்து அந்த ஆங்கில மருத்துவத்துல பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வருவாங்க, மற்ற மருத்துவ முறையை பார்த்துட்டு தான் இங்க வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மருந்து கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அந்த நோயாளிகளுக்கு வந்து பண்ணவே முடியும். அப்படி இருக்கும்போது உடல் கூறு, அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி, இதெல்லாமே வந்து மாடர்ன் பெத்தாலஜி, மாடர்ன் அனாட்டமி தான் சித்த மருத்துவர்களும் படிக்கிறது. மருந்துகள் மட்டுமே, தத்துவங்கள், மருந்துகள் மட்டும்தான் நம்ம சித்த மருத்துவம் வந்து படிக்கிறோம். மேலே MD படிக்கிற சித்த மருத்துவர் கூட மாடர்ன் ஃபார்மகாலஜி அது வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். அவர் அதை பற்றி மாடர்ன் ஃபார்மகாலஜி, மாடர்ன் பெத்தாலஜி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த சித்த மருத்துவத்தில் அவர் நிபுணராக முடியும். ஏன்னா அது வந்து ஒரு சயின்ஸ். அதை தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு உடல் கூறு பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த மருந்து எங்க வேலை செய்யுது, எந்த மாதிரி மருந்து தேர்வு செய்யலாம் அப்படிங்கறது வந்து முழுமையா நம்ம கத்துக்க முடியும். அதனால நம்ம படித்த மருத்துவர்கள் எல்லாருமே வந்து முழுமையா உடலை பற்றி தெரிந்த மருத்துவர்களாக தான் இருப்பாங்க. அதனால அவர்கள் தவறாக மருந்து கொடுக்கறதுக்கு 99% வந்து வாய்ப்பு இல்லை. முறையான மருந்து கொடுப்பாரு. உங்களுக்கு ஒருவேளை நாள்பட்டு வேணா வேலை செய்யலாம், கொஞ்சம் மெதுவாக கேட்கலாம். சில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் கொடுக்குற மருந்து உடனே வேலை செய்யலாம், கொஞ்சம் இளம் மருத்துவர்கள் கொஞ்சம் நாள்பட்டு வேலை செய்யலாம். ஆனால் மருந்து தேர்வும் அவர்கள் உங்களை நோய் கணிப்பும் சரியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, அறுவை சிகிச்சை. ஒரு கட்டி இருக்குன்னா ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போடுவாங்க. இந்த மாதிரி சித்த வைத்தியத்தில் அறுவை சிகிச்சை இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்ததுன்னா அதை பற்றி சொல்லுங்கள். இருக்குதுன்னா இல்லைன்னா அது இப்போது அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு சித்த வைத்தியம் முன்னேறி இருக்குன்றத சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு போராட்டம் கூட வந்துச்சு, சித்த வைத்தியர்கள்லாம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மெடிசின் டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்றது நமக்கு இளைமறைக்காய, அதுக்கான காரணங்கள் தெரியும். ஆனா உண்மையிலேயே சித்த வைத்தியத்துல சர்ஜரி அப்படின்ற கான்செப்ட் இருக்கா? நான் சித்த வைத்தியத்துல ஆயுர்வேதத்துல ஒரு பிரச்சனை வந்தபோது அது வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் சித்த மருத்துவத்துல வந்து சர்ஜரி வந்து அகத்தியர், நயனமுனி ரெண்டு பேருமே ஐ சர்ஜரிக்கான 96 கண் வியாதிகள் சொல்லி அதுக்கு வந்து சர்ஜரிக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தெள்ள தெளிவா வந்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கட்டிகள் வந்து அது எப்படி கீறி அந்த இதை வந்து வெளியேற்றணும், அதுக்கு எப்படி அந்த கட்டுகள் கட்டணும், எலும்பு முறிஞ்சா அது எப்படி கட்டணும், எலும்பு முறி வைத்தியம் அப்படிங்கறது எல்லாமே வந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. அது ஒரு தனித்தனி துறையா அதை நம்ம வந்து டெவலப் பண்ணாம இருக்கிறதுனால இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கட்டு கட்டுறவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக கட்டிட்டு இருப்பாங்க. அவர்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜன் பண்ற நேர்த்தியோட அவங்க பண்றாங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ளிகேட்டட் ஃப்ராக்சர் ஆகும்போது சில துண்டு துண்டுகளாக போய் இருக்கும்போது அது வந்து தியேட்டரில் வச்சு அவங்க என்ன கிழிச்சு அந்த துண்டுகள் எல்லாம் அகற்றிட்டு அது வந்து இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணாத நேரத்தில் முறையாக கட்டாம இந்த மாதிரி போய் கட்டும்போது என்னங்கன்னா அந்த துகள்களால சில பாதிப்புகள் வந்து இந்த மருத்துவ முறையே வந்து இப்படி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்து வந்துடும். அது இல்லாம முறையா இந்த மாதிரி அறுவை சிகிச்சை தெரிஞ்சு அது வந்து பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் பண்ணிக்கிறது வந்து நல்லது. அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்துல பெரிய எக்ஸ்போஸ் ஒன்றும் இல்லை. ஆனா புற மருந்துகள்ல வந்து கட்டிகளை கரைக்கிறதாயோ, மூல நோயில வர கட்டியை கரைக்கிறதுக்காகவோ
கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுலயும் உள்ள மருந்துகள் புற மருந்துகள்லயே வந்து சித்த மருத்துவம் வந்து மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய மருந்துகள் இருக்கு. இன்னும் அது நடைமுறையில செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். மூத்தித்த நோய்கள், முற்றிய நோய்கள் அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மெடிசின் தான் போகணும். ஏன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல வந்து சித்த வைத்தியம் போனோம்னா சித்த வைத்தியமே ஒரு டைம் எடுத்துக்கிற ப்ராசஸ். அந்த டைம் எடுத்துக்கிற அளவுக்கு அந்த பேஷண்டோட பாடி கண்டிஷன் செட் ஆகாது. அந்த டைம்ல இங்கிலீஷ் மெடிசின் தான் போகணும்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே அப்படிதானா இல்லை துரிதமாகவே நம்ம வேலைக்கு கொடுக்க முடியுமா சித்த வைத்தியம் மூலியமா? இல்லை முற்றிய நோய்கள்ல நீங்களே சொல்லிட்டீங்க, நாள்பட்ட கிரானிக் டிசீஸ் எல்லாமே வந்து சித்த மருத்துவத்துல தான் பலன் அதிகம். பொதுவாக எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆரம்ப நிலையில ஒரு தோல் நோயை வச்சிருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ தோல் நோய் வந்தவொடனே யாரும் சித்த மருத்துவத்தை போய் பார்த்து எடுத்துக்கிறது இல்லை. அருகில் இருக்கிற அவங்க டாக்டர் கிட்ட போய் எடுப்பாங்க. அது அவர் அந்த அப்பத்திக்க மருந்துகள் தருவாங்க, அது அந்த நோய் அமுங்கும், திரும்ப கொஞ்சம் நாள் பொறுத்து திரும்ப வரும். அப்போ நாள் பட போகும்போது அது கொஞ்சம் பரவல் அதிகமாக இருக்கும், அதோட பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னடா இது, ஒன்று டாக்டரே வந்து சரி நீ வேற மருந்து முயற்சி செய்யன்னு சொல்லணும், இல்லை நோயாளியே வந்து நம்ம வேற ஏதாவது இவ்வளோ நாளாக இருக்கு தீரலையே பிரச்சனையும் கூட்டிகிட்டு இருக்கு நம்ம வேற ஒரு மருத்துவத்தை பார்க்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணி சித்த மருத்துவத்துக்கு வரலாம். அந்நிலையில் வந்து இமீடியட்டாக சித்த மருத்துவம் தந்து அந்த நோயை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா அது நாள்பட்ட நோய். அவர் ஆரம்ப நிலையிலே வந்திருந்தானா வெறும் அருகன் தைலத்திலேயே அருகம்புல்லிருந்து செய்கிற அந்த அருகன் தைலத்திலேயே கூட அந்த நோய் சரியாக இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பெருமருந்துகள் கொடுத்தாதான் சரியாகிற நிலைக்கு உடல் முழுக்கும் அந்த நோய் பரவி இருக்கும். அப்போ வந்து உடனே நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது முடியாது. இது மாதிரி எந்த நாள்பட்ட நோய்களுக்கும் சித்த மருத்துவம் தான் மிகச்சிறந்தது. அந்த நாள்பட்ட நோய் நிலைமைக்கு கொண்டு வராம ஆரம்ப நிலையிலேயே சித்த மருத்துவம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்ப நாள்பட்ட நிலைக்கு அந்த நோய் போகவே போகாது, ஆரம்ப நிலையிலேயே அது வந்து சரியாயிடும். அதோட தொடர் நோய்களை வேற எதுவும் வராமல் இருக்கும். சில மருந்துகள் தொடர்ந்து சாப்பிடும்போது அது வந்து லிவர்ல தான் எல்லா மருந்துகளையும் போய் மெட்டபலைஸ் ஆகும். தொடர்ந்து சர்க்கரை நோயாளிகள் எடுக்கும்போதே பாருங்க லிவர் தான் வந்து பிரச்சனை ஆகும். எல்லா நோய்களுக்கும் மெட்டபலைஸ் ஆகிறது லிவர்ன்றதுனால எந்த மருந்து சாப்பிட்டாலும் லிவர் வந்து பாதிப்பு உண்டாகாம நம்ம தடுக்கிறத முதல் கட்ட வேலை. இப்போ ஆரம்பத்திலேயே சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாதிப்பே வரப்போறது கிடையாது, மற்ற நோய்களும் வராது. மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி, நிறைய பேர் கேட்டிருந்தது தான், கொரோனா இந்த நோய் தொற்று காலத்தில் சித்த வைத்தியம், அதாவது இப்போ கோவிஷீல்டு கோவேக்சின் இந்த மாதிரி என்ன சொல்றது இந்த நோய் தடுப்பு மருந்துகளை செலுத்திக்கும் பொழுது அதோட பாதிப்பு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மாதிரி ஊர்ஜிதமா, அதாவது 80% ஊர்ஜிதப்படுத்துறாங்க. இப்ப ஸ்பட்னிக்னு ஒரு மெடிசன் வந்திருக்கு, 90% ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சித்த வைத்தியத்துல கான்கிரீட்டா நீங்க இந்த மருந்துகள் உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு கொரோனால இருந்து முற்றிலும் தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி மருந்து இருக்கா? ஒருவேளை கொரோனா வந்துருச்சு, வந்துட்டத வந்து எப்படி அதுல இருந்து நோயில இருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு இந்த சித்த வைத்தியம் பயன்படும், அதோட சித்த வைத்தியத்தோட சக்சஸ் ரேட் வெர்சஸ் கொரோனா, இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கொரோனால வந்து இப்ப ஆங்கில மருந்தோட சித்த மருத்துவம் சேர்ந்து கொடுத்ததுதான் மிகப்பெரிய சக்சஸ். பல இக்கட்டான நோயாளிகளுக்கும் சித்த மருத்துவம் சேர்த்து வழங்கப்பட்டுதான் அவங்க வந்து மீண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க படிச்சிருப்பீங்க. இது வந்து வெளியில தெரியலன்னா கூட ஒரு மருத்துவரா நம்ம வந்து பல கிரிட்டிக்கலா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து சித்த மருத்துவம் தான் சேர்த்து வந்து வழங்கியிருக்கோம். ஆரம்ப நிலையில இப்ப கொரோனா வந்ததுன்னா ஜுரம் முதல்ல தொண்டையில பாதிப்பு வரும். தொண்டையில பாதிப்பு வரும்போதே அந்த நிலையிலேயே நம்ம பச்சை மிளகாய் சூப்பு சொல்றோம். ஒரு பச்சை மிளகாய் நீள்வாக்குல கீறிட்டு அரை தேக்கரண்டி ஜீரகம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 2 துண்டு முள்ளங்கி, 1 சிட்டிகை ஓமம், 200 மில்லி தண்ணி, 1 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி தேவையான உப்பு போட்டு டீ குடிக்கிற மாதிரி, உணவிற்கு முன் அரை மணி நேரம் உணவுக்கு முன் டீ குடிக்கிற மாதிரி குடிச்சீங்கன்னா தொண்டையில இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்லாம் அது வந்து எடுத்துடும். வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 1-2 நாள் அப்படி குடிச்சா கூட அது போதுமானது தான். இது வந்து வெளியில போறவங்க ரெகுலர் டியூட்டியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் வாரத்துக்கு 2-3 நாள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த த்ரோட்ல வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துடும். ஒரு முதல் தற்காப்பு. 2வது வந்து நுரையீரலுக்கு போகுது, ஜுரம் வருது அப்படின்னா கபசுர குடிநீர், நொச்சி குடிநீர், ஓம குடிநீர், நிலவேம்பு குடிநீர் இவையெல்லாம் வந்து
நுரையீரலில் ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்துறதுக்கும் தொற்று குறைக்கிறதுக்கும் ஜுரம் வராமல் தடுக்கிறதுக்கும் மிகச்சிறந்த பாதுகாப்பு. அதை தாண்டி மகா சுதர்சன சூரணம் வந்து நிலவேம்பு சேர்ந்த ஒரு சூரணம், அதை நீங்க தேன்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஜுரத்தை வராம தடுத்துரும். ஜுரம் வந்தாலும் அந்த ஜுரத்தை வந்து விரைவில் வந்து குணப்படுத்திடும். இப்ப ஜுரம் சரியாயிடுச்சு இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் நுரையீரல் பாதிப்பு வந்துருக்கு. அவங்க வந்து அதுல வைரஸ் கியூர் ஆகி போன பின்னாடி கூட அது உண்டாக்குற அந்த பாதிப்புனாலதான் வந்து நுரையீரல் இத்தனை பர்சன்டேஜ் பாதிப்பு இருக்கு, 40% 50% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அந்த வைரஸ் வந்து சைட்டோகைனஸ்ன்ற ஒரு பொருளை விட்டுட்டு போகும்போது அது வந்து நுரையீரல பாதிக்குது. அதுக்காக ஆங்கில மருந்துவத்துல சில மருந்துகள் கொடுக்குறாங்க, விட்டமின் சி எடுக்க சொல்றாங்க, ஜிங்க் டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல இருந்து பவளம் சார்ந்த மருந்துகள் வந்து மிகச்சிறந்த பலனை தருது. இது வந்து ஓம குடிநீர், சோம்பு குடிநீர், மாந்தத்தீ நீர் இவையோட சேர்ந்து இந்த பவள பக்தத்தின் சேர்ந்து வழங்கும் போது மால்தேவி செந்தூரம் ஒரு செந்தூரம் சித்த மருத்துவத்துல மிக சிறப்பாக வந்து இந்த நுரையீரல் பாதுகாப்புக்காக நம்ம வழங்கிட்டு இருக்கோம். பவள பஸ்பம் வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்து, அதுவும் வந்து இந்த கொரோனாவுக்காக சேர்த்து வழங்குறோம். இவையெல்லாம் வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியும் நோய் வந்த பின்னாடியும் பாதுகாக்கிறதுல மிகச்சிறந்த பலன் தரக்கூடியது. பொதுவா மற்ற மருந்துகள்ல மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா நோய் வந்த பின்னாடி அதுக்கான மருந்து தான் வந்து பரிந்துரைக்கிறாங்க, ஆனா அது வர்றதுக்கு முன்னாடி அந்த மருந்து எடுக்கவும் கூடாது, அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். சித்த மருத்துவத்துல மட்டும்தான் நீங்க வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மருந்து எடுத்தாலும் எந்த பாதிப்பும் உண்டாகாது. நோய் வந்துருச்சுன்னா அது மிகச்சிறிய அளவிலே வந்துட்டு அப்படியே போயிடும், பெரிய பாதிப்பையோ பெரிய இழப்புகளையோ எதுவுமே உண்டாக்காது. எளிய முறையிலேயே வந்துட்டு உடனே அது வந்து நிவாரணம் ஆயிடும். சக்சஸ் ரேட்டும் ஒரு சிக்னிஃபிகண்ட் குறிப்பிட்டத்தக்க, ஆமா குறிப்பிட்டத்தக்க அளவுல இருக்கும். நிச்சயமா வந்து உயிருக்கு எந்த பயமும் இருக்காது, பயம் இருக்காது. உயிர் பயம் தான் நிறைய பேர் மரணிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இதுவரைக்கும் நேயர்கள் கிட்ட இருந்து வந்த கேள்விக்கும் நம்ம சேனல்ல இருந்து வந்த கேள்விக்கும் பொறுமையா பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை நேயர்களோட மற்ற கேள்விகளோட உங்களை சந்திப்போம். நன்றி டாக்டர். மிக்க நன்றி.